சமுதாயம் படித்திடுவா உன்னத பலனால் நிறைந்திடுவா உயர நீ பறந்திடலாம் சல சல சலவென பறந்திடுப்பதரை போ வாழ்வு முடிந்திடுமோ வீராய் கழிந்திடுமோ கல கல கலவென சிரித்திடும் சிரி போலி தொலைந்து போகுமோ மறைந்து போகுமோ இறங்கிடும் அக்கினியாய் மாற்றிடும் உன்னை அபிஷேகம் படபட படமென இறங்கிடும் அக்கினியாய் மாற்றிடும் உன்னை அபிஷேகம் இளைய தலைமுறையை கழுவி தூய்மையா
எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஒவ்வொரு கர்த்தருடைய தாசன் மூலமாய் அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, ஊழிய வரங்கள், ஊழியத்திற்கு வேண்டிய தகுதிகள், இவை எல்லாவற்றையும் நாம் கேட்க 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 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார், உங்களை கொண்டு அவர் என்ன செய்திருக்கிறார், இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உங்களோடு பேசி கொண்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் கிறிஸ்துவுக்கு தேவை. நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு வர வேண்டும். உலகத்திற்காக வாழ்ந்தது போதும், உலகத்திற்காக ஓடினது போதும், உலகத்திற்காக வாழ்ந்து வாழ்ந்து நாம் ஒன்றையும் சாதிக்க போவதே இல்லை. இயேசப்பாவுக்காக, இயேசு ராஜாவுக்காக வாழும்போது நம் மூலம், நம் நிமித்தம் திரளான மக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வருவார்கள். ஒரு நாள் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகும்போது ஆயிராயிரமான ஆத்துமாக்களோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் போய் சேர முடியும். இவ்விதமாக கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை ஆச்சரியமாய் வழி நடத்தி வருகிறார். இப்பொழுதும் நாம் ஒரு வித்தியாசமான ஒரு தேவ மனுஷனை சந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான அழைப்பை கொடுத்து, கிருபையை கொடுத்து பயன்படுத்துகிறார். ஊழியத்தில் சில வகைகள், சில பிரிவுகள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், மேய்ப்பன் சபையை நடத்துவார், சுவிசேஷகன் கர்த்தருடைய சுவிசேஷ வசனத்தை ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அறிவிப்பார், நோய்களிலிருந்து மக்களை விடுதலை பண்ணி இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரங்களை செயல்படுத்தி அவர் ரட்சிப்பின் பாதையில் நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, காடுகளில் மலைகளிலும் ஒரு முறை கூட இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே போய் அவர்களோடு கூட தங்கி உறவாண்டு, அவர்களோடு கூட வாழ்ந்து, அவர்களுக்காக ஊழியம் செய்கிற ஒரு மகிமையான ஒரு ஊழியம் இருக்கிறது. அதற்கு மிஷினரி ஊழியம் என்று நாம் சொல்லுவோம். இந்த ஊழியம் மிகுந்த ஒரு கஷ்டமும் பாடுகளும் நிறைந்த ஊழியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் ஆத்ம பாரம் கொண்டு இந்த ஊழியத்திற்கு போவார்கள். ஆனால் அவர்களில் சிலர் நிற்க முடியாமல், ஊழியத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல், அங்கிருக்கிற எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் திரும்பி பின்வாங்கி வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் அதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், அதற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களோ கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நிற்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய இந்தியாவில் ஆண்டவர் அநேக நிறைய ஸ்தாபனங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஸ்தாபன தலைவர்கள் மூலமாய் நிறைய மிஷினரிகள் எழும்பி இருக்கிறார்கள். வட மாநிலங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் மத்தியிலே அவர்கள் தங்கி அவர்கள் உட்கொள்கிற உணவை, அவர்கள் படுக்கிற இடங்களில் படுத்து, அவர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு, அவர்களோடு கூட வாழ்ந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை கொண்டு செல்லுகிறார்கள். எத்தனை கஷ்டமான, கடினமான ஊழியம் பிரியமானவர்களே. ஆனால் இதை யாரால் செய்ய முடியும்? அதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும். இந்த ஊழியத்தில், இந்த நூற்றாண்டில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு வல்லமை உள்ள ஒரு பாத்திரம் அவர்தான் நம்முடைய அன்பு சகோதரன் ரெவரன் அகஸ்டின் ஜெபக்குமார். பிரியமானவர்களே, அகஸ்டின் ஜெபக்குமார் தேவதாசனை அறியாமல் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஒரு பிரசங்கியார் மாத்திரமல்ல, தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நிரம்பி பிரசங்கிக்கிற ஒரு கர்த்தருடைய தாசன். அவர்கள் பீகார் மாநிலத்தை மையமாக கொண்டு பீகார் மாநிலம் முழுவதிலும் சுவிசேஷம் அறிவித்து வருகிறார்கள். ஒரு நல்ல ஒரு வேத பண்டிதர், கர்த்தருடைய வேத வசனத்தை வைராக்கியமாய் பிரசங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவனுடைய தாசன். தன்னுடைய சரீரத்தையும் பொருட்படுத்தாமல், குடும்பத்தை பொருட்படுத்தாமல், சுகபோகங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இரவும் பகலும் அலைந்து திரிந்து மகிமையான ஊழியத்தை அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். ஜெம்ஸ் மிஷினரி ஸ்தாபனம் இந்த தேவனுடைய மனுஷனால் உருவாக்கப்பட்டது. இவருக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் தியாகத்தோடு ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களையும் நாம் இப்பொழுது சந்திக்கப் போகிறோம். அவர்கள் கடந்து வந்த பாதையை சொல்லப் போகிறார்கள். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது, ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறது. அவருடைய அனுபவத்தை நீங்களும் கேட்க ஆவலோடு கூட இருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது அன்பு சகோதரன் ரெவரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை நாம் சந்திப்போமா?
கர்த்தர் ஸ்தோத்திரனே, உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துக்குள்ள அதிக மகிழ்ச்சி நான் அடைகிறேன். அநேக ஊழியங்களுக்கு மத்தியிலும் எங்கள் மத்தியில் நீங்கள் வந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றுவதில் சந்தோஷப்படுகிறோம். குறிப்பாக உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கலாம் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாகவே உங்கள் நிமித்தம் வரக்கூடிய நல்ல ஆலோசனைகள் எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமில்லை. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மிஷினரி ஸ்தாபனத்தை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எப்போது இந்த மிஷினரி ஊழியத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்ல முடியுமா? தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பு 1970 வருஷத்தின் இறுதி. ஆனால் அந்த அழைப்புக்கு என்னால் கீழ்ப்படிய முடிந்தது 1972. அதற்கிடையிலே பல போராட்டங்கள் இருந்தது, பல காரியங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. தெளிவான அழைப்புக்கு கீழ்ப்படிய 2 வருடங்கள் பிடித்துவிட்டது. ஓஹோ. மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் உங்கள் மத்தியில் கேட்க விரும்புகிறேன். ஊழியங்களில் பல வகை இருக்கிறது. சிலரை ஆண்டவர் சுவிசேஷராக அழைக்கிறார், சிலரை ஆண்டவர் சபையின் மெய்ப்பர்களாக அழைக்கிறார். இப்படி ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தருடைய தாசர்கள் பல ஊழியங்களை செய்து வருகிறார்கள். மிகவும் கடினமான, கஷ்டமான போராட்டத்தின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிற ஒரு ஊழியம் மிஷினரி ஊழியம் என்பதை நான் அறிவேன். மிஷினரி ஊழியம்தான் என்னுடைய அழைப்பு என்பதை நீங்கள் எப்படி கண்டு கொண்டீர்கள் என்று சொல்ல முடியுமா? முதலாவது, நாங்கள் கூடி ஜெபிக்கும்போது ஆண்டவரை அறியாத பிரதேசங்களை மனதில் கொண்டு அதையே பாரமாக கொண்டு இரவும் பகலும் அதற்காக போராடி ஜெபித்த போது, தேவன் நீ ஏன் போகக்கூடாது என்று கேட்ட கேள்வியோடு கூட எனக்கு தெளிவான ஒரு பிரதேசத்தையும் காட்டி பீகாருக்கு என்று சொன்னபடியினாலே, அந்த நாட்களிலே பீகார் மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்பட்டபடியினாலே அது மட்டும்தான் எனக்கு தெரிந்திருந்தனாலையும், நிச்சயமாக தேவன் எனக்கு மிஷினரி அழைப்பை கொடுக்கிறார் என்பது மாத்திரமல்ல, பீகாருக்குத்தான் அழைக்கிறார் என்பதும் தெளிவாகிவிட்டது. அதை நான் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் பல தீர்க்க தரிசனங்கள் கூட்டங்களிலே மற்ற தேவதாசர்கள் மூலமாக என்னை நோக்கி வந்தது, குறிப்பாக வந்தது. சில நேரங்களிலே கூட்டங்களின் இறுதியிலே உட்கார்ந்திருப்பேன், மேடையில் பேசி கொண்டிருந்த திடீரென்று இறங்கி வந்து என் தலையின் மேலே கை வைத்து உன்னை பீகாருக்கு அல்லவா அழைத்தேன், இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்பார். இப்படியாக தேவ மனிதர்களால் என்னுடைய தனி ஜபத்தில் வசனங்களின் மூலமாக, காட்சிகளின் மூலமாக தேவன் தெளிவாக சொன்னது அப்படினால எனக்கு அதில் எந்த நாளும் ஒரு சின்ன சந்தேகமும் வந்ததில்லை. ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக பாருங்கள், இந்த நாட்களில் அநேகர் தங்களை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் எந்த ஊழியம் நான் செய்ய வேண்டும், யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறியோடைய அநேக வருடங்களை கழித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் கூறின இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே அந்த குழப்பத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. மற்றொரு கேள்வி நான் உங்கள் மத்தியில் கேட்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னது போல மிஷினரி ஊழியம் என்றாலே ஒரு கடினமான ஊழியம்தான். நான் ஒரு சுவிசேஷகனாக இருந்தாலும் பல முறை வட மாநிலங்களில் வந்து கூட்டங்களை நடத்தும்போது பலதரப்பட்ட உபத்திரவங்களின் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். குறிப்பாக ஜெம்ஸ் மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலமாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பாபுவா என்ற பட்டணத்திலும் உங்களோடு கூட சேர்ந்து கூட்டங்களை நடத்தினது எனக்கு நல்ல இன்றைக்கு நினைவுகள் இருக்கிறது. அவ்வப்போது சென்று வருகிற எங்களுக்கே இவ்வளவு இடர்பாடுகளும் கஷ்டமாக இருக்கும் என்றால், அங்கேயே தங்கி அவர்களோடே வாழ்ந்து வருகிற உங்களை போன்ற தேவனுடைய மனுஷர்களுக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும் என்பதை கட்டாயம் உணர்ந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய ஊழிய பாதையில், இந்த மிஷினரி ஊழிய பாதையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாயில் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? அதை நீங்கள் கூறினால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மிஷினரி பணியில் ஏராளமான அனுபவங்கள்,
கடந்த 33 வருடங்களிலே நான் கடந்து சென்றிருக்கிற அனுபவங்கள் என் வாழ்க்கையின் நோக்கத்தை செயல்பாட்டை தெளிவாக்குவது மாத்திரமல்ல திசை திருப்பினது என்று சொல்ல முடியும். ஒரு சம்பவத்தை நான் குறிப்பாக சொல்ல முடியும். இந்த ஆரம்ப நாட்களின் ஊழியத்தில் கஷ்டங்களையும் பாடுகளையும் ஒரு நாளும் நான் பெரிதாக எண்ணவில்லை. ஏனென்றால் அதை எதிர்பார்த்தேன். கஷ்டம் இல்லாமல் பாடுகள் இல்லாமல் ஊழியம் இல்லை என்பதை, அதுவும் மிஷினரி ஊழியம் இல்லை என்பதை தெளிவாக அறிந்திருந்தேன். பவுலும் சாது சுந்தர் சிங் எனக்கு ஒரு சவால். ஆகையினாலே அதுவும் என்னை அசைக்கவில்லை. ஒரு இடத்துல தனியாக நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அதை எதிர்த்த ஒரு மனிதன் நான் கொடுத்த புஸ்தகங்களை கிழித்து என் முகத்தில் எரிந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையை காட்டி அதற்கு போ என்று சொன்னான். அப்பொழுது அவனிடத்திலே கேட்டேன், அங்கே என்ன இருக்கிறது என்று. நானும் ஒரு கிராமங்கள் இருக்கிறது என்று சொன்னான். பின்னதாகத்தான் அறிந்தேன், ஒருவர் கூட அந்த 400 கிராமங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்கு போனதே இல்லை. ஸோ அது எனக்கு கிடைத்த பாக்கியமாக நினைத்து 2 சிறு பிள்ளைகளை மாத்திரம் கூட்டிக் கொண்டு அந்த பணித்தளத்திற்கு நான் கடந்து செல்ல முடியாக நேரிட்டது. பல முறைகள் பிரயாசப்பட்டேன். இறுதியாக என்னோடு கூட சேர்ந்த சில வாலிபர்களையும் கூட்டிக் கொண்டு, அவர்கள் பேசுகிற மொழியை மொழிபெயர்க்கிறவனையும் கூட்டிக் கொண்டு நான் அங்கே சென்று அக்பருடைய வைஸ்ராயாக இருந்த மான்சிங் என்பவருடைய தகப்பனாருடைய ஒரு பெரிய கல்லறை இருக்கிறது. அதற்குள்ளே 200 பேர் உட்கார முடியும், அவ்வளோ பெரிய கல்லறை. அதற்குள்ளே ஒரு படக்காட்சியை மிகவும் கஷ்டத்தோடு காண்பித்து விட்டு முதல் முறையாக கிறிஸ்துவை அறிவித்த அந்த சந்தோஷத்தோடு வெளியே வந்து நானும் என் நண்பர்களும் உணவை ஆக்கி கொண்டிருந்தோம். காட்டிலே சாப்பிடுவதற்கான உணவு தான். அந்த நேரத்தில் 10 மணிக்கு ஒரு மனிதன் வந்தான். வந்து, ஐயா, என்னுடைய மக்களுக்கு எதையோ சொன்னீர்களாமே, எனக்கு தெரியாது என்று கேட்டான். அப்பொழுது நான் சொன்னேன், நீ எங்கே போயிருந்தா என்று. ஒரு வேலையாக போய்விட்டேன், எனக்கு சொல்லுங்கள் என்றான். படிப்பறியாத மனுஷன் என்பதை அறிந்ததினாலே அவனுக்கு ஒரு படப்புஸ்தகத்தை வைத்து ஆதாம் ஏவாளிலிருந்து ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் பாவிகளுக்காக என்று சொன்ன உடனே ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டான். அவனுடைய அழுகையை நிறுத்துவது என்னால் கூடாமல் போயிற்று. 10 நிமிடங்கள் அழுதிருப்பான். அவனை தேற்றி பார்த்தேன், மார்பிலை அணைத்து அவனை தேற்றி பார்த்தேன். அது முடியவில்லை. ஆனால் 10 நிமிடங்கள் அவன் அப்படி அழுது கொண்டிருக்கும்போது இயேசு மறிக்கவில்லை, இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னபோது என்னை வேகமாக கோபமாக தள்ளிவிட்டு, ஏன் 2 மாதத்திற்கு முன்னதாக வரவில்லை என்று கேட்டான். அப்பொழுது நான் சொன்னேன், என்ன சொல்கிறீர்கள் என்று. 2 மாதத்திற்கு முன்னதாக பிசாசின் பிடியில் என்னுடைய தம்பி 25 வயது நிரம்பியவன் நெஞ்சையெல்லாம் கிழித்து அழுது கொண்டிருந்தான். ஐயோ, என்னை விடுவிக்க ஒரு தெய்வம் என்று ஒருவர் இல்லையா என்று. அப்பொழுது நான் பல காரியங்களை சொல்லி பார்த்தேன், அது அவனை தேற்றவில்லை, அவனை விடுதலை செய்யவும் இல்லை. எனக்கு மாத்திரம் அன்றைக்கு இயேசு இருக்கிறார் என்று தெரிந்திருந்தால் அவன் விடுதலையாயிருப்பானே என்று ஓ என்று அழுதான். இன்றைக்கும் பல ஆண்டுகள் கடந்து விட்டாலும் 2 மாதங்களுக்கு முன்னதாக ஏன் வரவில்லை என்கிற அந்த வார்த்தை என்னுடைய காதுகளில் அப்பொழுது ரீங்காரம் செய்ய ஆரம்பித்தது. இன்றைக்கு வரைக்கும் முடியாமல் இருக்கிறது. அது என்ன இன்னும் முந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது, அறியப்படாத பகுதிகளை குறித்து. அது மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம். இந்த உள்ளத்தை அசைக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பதில் சந்தேகம் இல்லை. இவ்வளோ இடர்பாடுகள் மத்தியில் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த மிஷினரி பணியை குறித்த ஒரு மேன்மை உங்களுக்குள் இருக்கிறதுனால தான் இந்த ஊழியத்தில் ஒரு வார்த்தை சொன்னீர்கள், இடர்பாடுகள் வேதனைகள் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்று. அப்படியானால் நான் நினைக்கிறேன், இந்த மிஷினரி பணியில் ஏதோ ஒரு மேன்மை ஒன்று இருக்கிறது. அந்த மேன்மை பற்றி ஒரு 2 வார்த்தைகளில் சொல்ல முடியுமா? மிஷினரி பணி என்பதே சபையினுடைய முக்கிய நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் மிஷினரி பணிக்காகவே சபை, சபை மிஷினரி பணியின் விளைவு. இது ரெண்டும் மாற்ற முடியாத காரியங்கள். ஆகையினாலே ஒரு சபைக்கு தலையாய கடமை இருக்க வேண்டும் என்றால் அறியப்படாத பகுதிகளுக்கு சொல்லுவது தான். ஆகையினால் அதுவே மேன்மையானது தான். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இளைய தலைமுறையே இயேசுவுக்காக எழும்பு என்ற இந்த முக்கியமான விசிடியில் இனி வரக்கூடிய கர்த்தருக்காக ஏதாகில் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய இளைஞர்களுக்கும், மிஷினரி ஊழியத்திற்கு நான் அர்ப்பணித்து விட்டேன் ஆனால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை
என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஏராளமானவர்கள் உண்டல்லவா, அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? நான் புறப்பட்டு போன காலத்தில் மிஷினரி பணியினை குறித்த தெளிவான தகவல்கள் இல்லாமல் இருந்தது. ஆனால் கடந்த நாட்களிலே தேவன் அநேக தேவ மனிதர்களை எழுப்பினபடியினாலே தெளிவான தகவல்களும் தெளிவான ஸ்தாபனங்களின் ஒத்தாசைகளும் ஆலோசனைகளும் ஏராளமாக கிடைக்கிற காலம் இது. ஆகையினாலே மிஷினரி பணிக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் சரியான ஸ்தாபனங்களை அணுகி தங்களை எந்த பகுதிக்கு ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை முதலாவது உறுதிப்படுத்தி கொண்டு, எந்த விதமான பணிக்கு அழைக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு, அதற்குரிய தகவல்களை சேகரித்து சரியான ஆலோசனை முதிர்ச்சியான மிஷினரிகளிடத்தில் பெறுவது அவசியம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் புறப்பட்டு போன காலத்தில் கைவிட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் இந்திய மிஷினரிகள் எழுப்பியிருந்தார்கள். ஒரு நிமிஷம், நீங்கள் சென்னையிலிருந்து தான் உங்களுடைய மிஷினரி பணித்தளத்துக்கு முதல் முதலாக போனீர்கள் அல்லவா? நீங்கள் எந்த ஆண்டு புறப்பட்டு போனீர்கள்? 1972 வருடம். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட இந்த நாட்களில் இருக்கிற அளவுக்கு மிஷினரிகளை குறித்த ஒரு தகவல்களோ அல்லது அதை குறித்த ஒரு எண்ணங்களோ இல்லாத ஒரு காலம் என்று நான் நினைக்கிறேன். உண்மை உண்மை. அந்த நாட்களில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் மூலமாக சில தகவல், அதுவும் மிகவும் குறைந்த தகவல்கள் தமிழக மக்களுக்கு தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் இதற்குரிய தகவல்களை புஸ்தகமாக்கி இருக்கிறார்கள், மீடியாவில் போட்டிருக்கிறார்கள், பலவிதமான காரியங்களை இன்டர்நெட்டிலே பார்க்க முடியாத வசதி உண்டாயிருக்கிறது. ஒரு பகுதியில் எவ்வளவு ஊழியம் நடக்கிறது, யார் ஊழியம் செய்கிறார்கள், எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறார்கள் என்ற அத்தனை தகவல்களும் இன்றைக்கு இன்டர்நெட்டில் அவைலபிளாக மாறும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியன் மிஷின்ஸ் அசோசியேஷன் என்கிற ஒரு கூட்டு ஸ்தாபனம், எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களும் அதில் இணைந்திருக்கின்றன. ஆகையினால அழைப்பு பெற்றவர்கள் இப்பொழுது தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்வதற்கு தலைவர்களும் ஸ்தாபனங்களும் தயாராக இருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்னதாக அவளுக்கு தெரிய வேண்டியது எந்த விதமான ஊழியம் எந்த பகுதிக்கு, இந்த ரெண்டை குறித்து அவர்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இன்னொரு காரியம் சொல்லுவேன், மிஷினரி கூட்டங்களை வாஞ்சியோடு கூட கலந்து கொள்கிற மக்களுக்கு அர்ப்பணிக்க முடியாமலும் அவர்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது உன் காய்க்கு வாய்க்கிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். உதாரணமாக சென்னையில் இருந்து கொண்டே ஒருவர் மிஷினரியாக பணியாற்றக்கூடிய நிலைமை மாறி வந்திருக்கிறது. குளோபலைசேஷன் என்று சொல்கிற இந்த நாட்களின் நிலைமை அநேக மாநில மக்கள் இந்த சென்னைக்கு வேலை தேடி வரும்படியாக நேரிட்டு இருக்கிறது. உதாரணமாக 35,000 பேர் ஒரு பகுதியிலே ஒரிசாவை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். மிஷினரி தரிசனமுடைய அல்லது அழைப்பு பெற்றிருக்கிற ஒரு மனுஷன் இந்த ஒரிசாவுக்கு போக வேண்டும் என்று முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சென்னையிலேயே அவர்களுக்கு மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ காட் பிராட் பீப்புள் டு தேர் டோர்ஸ்டெப், அவருடைய வாசலருக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லது எனக்கு அழைப்பு பற்றி தெரியவில்லை என்று சொல்கிறவர்கள் வேறு மாநிலத்திற்கு வேலை தேடிக்கொண்டு வேலை நிமித்தமாக போய் ஆண்டோடைய பணியை செய்ய முடியும். ஸோ மிஷினரியாக முழு நேரமாகத்தான் போக வேண்டும் என்கிற நிலைமையை மாற்றி கொண்டு வருகிற இந்த நேரத்தில் இதை சந்தர்ப்பமாக உபயோகப்படுத்தி எனக்கு அழைப்பை பற்றி தெரியவில்லை என்கிறவர்கள் இதை உடனடியாக செய்ய ஆரம்பிக்கலாம். அதற்கு பிறகு முழு நேரமாக அவர்கள் செயல்படுவதற்கு சூழ்நிலைகள் உருவாகும் போது, தேவைகள் பெரிதாகும் போது அவர்கள் முழுவதுமாக இறங்கி ஆண்டவருக்காக செய்யலாம். இந்த ரெண்டு காரியத்திலும் இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு கவனம் செலுத்தி தான் ஆக வேண்டும். இந்தியாவில் 300 பட்டணங்கள் இருக்கிறது, 500,000 தாண்டினவர்கள். அந்த 300 பட்டணங்களில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்வதற்கு பட்டணவாசிகளாகவே வாழ்ந்தே ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டு தன்னுடைய தேவையும் சந்திக்கக்கூடியதான ஒரு பெரிதான வாய்ப்பு இன்றைக்கு திறந்திருக்கிறது. இதற்கு முன்னதாக இல்லை. அதே சமயத்தில் இருக்கிற இடத்துலையே மிஷினரி பணியை செய்வதற்காக பல காரியங்களை அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஆகையினாலே அவர்கள் சரியான ஆலோசனை பெற்று சரியான இடத்தை அவர்கள் தேடுவார்கள் என்றால் அவர்களுக்கு தெளிவான ஆலோசனை கொடுப்பதற்கு இன்றைய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் என்னதான் சரினாலும் சரி, அர்ப்பணம் இல்லாமல் ஒருவரும் மிஷினரியாக இருக்க முடியாது. இது மாத்திரம் அல்லது ரொம்ப எப்பொழுதும் நான் எல்லாருக்கும் தெரிகிற இடத்தில் தான் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் மிஷினரியாக பணியாற்ற முடியாது. அது திரைக்கு மறைவாக நடக்க வேண்டிய ஒரு பெரிய வேலை. அதை செய்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள் என்றால் இளைஞர் சமுதாயத்தை கொண்டு இந்த தேசத்தை ஆண்டவர் ஆசைக்கு. ரொம்ப
ஒரு ஆழமான ஒரு அனுபவங்களை இவ்வளோ துல்லியமாக ஒரு சில வினாடிகளில் நீங்கள் சொல்லி முடித்தது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். அப்படியானால் உங்களுடைய ஒரே ஒரு கருத்து கணிப்பு என்னவென்று கேட்டால், அர்ப்பணிப்பு ஊழிய பாதைக்கு, குறிப்பாக மிஷினரி பணித்தளத்திற்கு, மிஷினரி ஊழியத்திற்கு ஒரு தேவ மனுஷன் தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆழமான. அதுவும் என்றோ செய்கிற அர்ப்பணிப்பு அல்ல, எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் செய்கிற அர்ப்பணிப்பு அவசியம். நிச்சயமாகவே உங்களுடைய ஆலோசனைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பலவிதமான ஊழியர்கள் மத்தியிலும் பொறுப்புகள் மத்தியிலும் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை கொடுத்ததற்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய அருமையான அண்ணனுடைய பேட்டியை கேட்டீங்கல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருந்தது? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சுமார் 15 வருஷத்துக்கு முன்னால் அண்ணன் அவர்களை இன்டர்வியூ பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர் பாருங்கள். 15 வருஷத்துக்கு முன்னால் இளைய தலைமுறையை இயேசுவுக்காக எழும்பு என்ற ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு வீடியோ தொகுப்பு நீ உருவாக்கணும் என்று ஆண்டவர் என்கிட்ட பேசினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆஸ்திரேலியா நாட்டுக்கு நான் அந்த 15 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட சபையில் போய் ஊழியத்தை முடித்து அன்றைக்கி பயங்கர களைப்பு, நேராக அறைக்கு வந்து படுத்தா நான் எப்போ எழுப போகிறேன் எனக்கு தெரியல என்ற எண்ணத்தோடு வந்து அப்படியே படுத்து கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் என்னை நிரப்பினார். நிரப்பி என்னை அறியாமல் ஆவிக்குள்ளாக அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். என்ன பேசினார்? அதாவது சபையின் பக்தி விருத்திக்காக, சுவிசேஷ வேலைக்காக நான் சபையில் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் மெய்ப்பர்களையும் தெரிந்து கொள்கிறேன். இந்த 5 விதமான ஊழியம் எபேசியர் 4:11-12 படி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு சபையிலும் இந்த மாதிரி 5 விதமான ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். பொதுவாக இந்த இளம் சமுதாயத்துக்கு இந்த 5 விதமான ஊழியம், ஆங்கிலத்தில் 5-fold மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த 5 விதமான ஊழிய கட்டமைப்பு ஒரு சபையில் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி இருக்கும்போது அந்த சபை நல்ல வளர்ச்சி அடையும், சபை விரிவடையும், மிஷினரிகள் எழும்புவார்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், சுவிசேஷகர்கள் எழும்புவார்கள் என்று ஆண்டவர் பேசினார். சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, தலை சிறந்த தெய்வ மனிதர்களை நீ சந்தி, நான் பயன்படுத்துகிற தெய்வ ஊழியர்களை நீ சந்தித்து அவர்களோடு கூட ஒரு இன்டர்வியூ பண்ணு. அவங்கள எப்படி கஷ்ட காலத்தில் நான் உருவாக்கினேன், அவங்கள எப்படி உபத்திரவத்தின் குகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர்கள் எப்படி ஆவியின் வரங்களை பெற்றுக்கிட்டாங்க, அந்த தரிசனங்கள் எப்படி அடைந்தார்கள், அவர்கள் எப்படி சாதனை படைத்தார்கள், அவர்கள் எப்படி சோதனைகளை ஜெயித்தார்கள், இதெல்லாம் ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் சிட்னி பட்டணத்தில் அந்த போதகர் வீட்டில் நான் தங்கியிருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். ஐயோ, நான் போய் எப்படி இந்த பெரிய பெரிய டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அவர்கள் எப்படி நான் சந்திக்க முடியும், அதுக்கப்புறம் ஃபாதர் எப்படி மீட் பண்ண முடியும், அகஸ்டின் ஜோகுமார் அங்கே வட மாநிலத்தில் இருக்காங்களே, எல்லாம் பிஸியாக ஓடிக்கிட்டு இருப்பாங்களே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழியர்கள் மோகன் சி அண்ணனை எந்த சிச்சுவேஷனில் மீட் பண்ண முடியும், சாம் ஜபத்ரி அண்ணனை, எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்களே, எப்படி ஆண்டவர் சொன்னார், அதை நான் செய்வேன், நீ முயற்சி பண்ணு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த அத்தனை ஊழியர்களை இன்டர்வியூ பண்ணி அதுக்கு இடையடையாக இன்ட்ரடக்ஷன், அதுக்கு இடையடைய வசன ஆதாரங்கள் இதெல்லாம் தொகுத்து இதை உருவாக்குகிறதுக்குள்ளே பயங்கரமான பொருளாதார பிரச்சனை, அதை கூட முழங்கால் போட்டு ஜெயிச்சிடலாம். இந்த பிசாசின் போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு போராடி ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நாட்களில் இருக்கிற இந்த வீடியோ எக்யூப்மெண்ட்ஸு, வீடியோ கேமராஸ், வீடியோ கேமராமேன்கள் ஒருத்தரும் கிடையாது, எல்லோரும் வாடகை தான், ஏகப்பட்ட பணம் செலவானது. கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை,
அதில் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடித்த பிறகு தான் இதனுடைய மகிமையான காரியம் வெளிப்பட்டது. உதாரணத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி அகஸ்டின் அண்ணன் இன்றைக்கி கர்த்தருடைய 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாலேயும் அப்படி தான் பேசுனாங்க, 15 வருஷத்துக்கு முன்னாலேயும் அப்படி தான் பேசுனாங்க, இன்றைக்கும் அப்படி தான் பேசுகிறாங்க, போன வாரம் ஃபோனில் பேசுகிறாங்க, இன்னும் அதே போல் தான் பேசுகிறாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருடைய நாட்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது தவிர அவருடைய குரல் வளமோ அந்த துடி துடிப்போ அந்த தரிசனமோ எள்ளளவும் மாறவில்லை. அதுதான் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் மேலே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, அவர் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை. கையை உயர்த்தி அவர்களுக்காக தேவனை மையப்படுத்துகிறோம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது இன்றைக்கு நம்ம ஒரு மிஷினரியை நம்ம சந்தித்தோம். இல்லை, மிஷினரி ஊழியம் எவ்வளோ பாரம் நிறைந்த ஊழியம் இல்லை. நம்ம வந்து சிட்டியில் ஊழியம் செய்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஈஸி. அதாவது எல்லா ஊழியனா கஷ்டம்தான், எல்லா இடத்துலையும் கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த மிஷினரி தரிசனம் பெற்றவங்க அங்கே போய் மொழி வேறு, கலாச்சாரம் வேறு, சாப்பாடு உணவு வேறு, இல்லை சூழ்நிலை வேறு, சீதோஷ்ண நிலை வேறு, கட்டமைப்பு வேறு, வாகன வசதி இல்லாமல். நான் வந்து நிறைய மிஷினரி ஸ்தாபனங்களோடு இணைஞ்சு நான் தேவ கிருபையினால் நிறைய குர்சேட்ஸ் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். எனக்கு தெரியும், படாத பாடாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், வேறு வழியே கிடையாது. அவன் கொடுக்கறத தான் சாப்பிடணும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்கிறேன். ஆனாலும் பாருங்கள், நாங்கள் ஏதோ போவோம், ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துடுவோம். பாருங்கள், இவங்கெல்லாம் அங்கேயே வாழ்ந்து குளிரும் மழையும். ஒரு முறை கர்த்தருடைய பிள்ளைகளை பாபுவா என்ற இடத்துல ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தணும், தம்பி நீ வா அப்படின்னு அண்ணன் கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டேன். அங்கே அண்ணன் தான் எனக்கு மொழிபெயர்ப்பாளர், பெரிய பிரசங்கியார், அவர் தான் எனக்கு அங்கே மொழிபெயர்ப்பாளர். அப்போது மொழிபெயர்க்கிறாங்க. ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. திடீர்னு பயங்கரமாக உடல் வலி காய்ச்சல் வந்துட்டு அண்ணன்கிட்ட போய் சொன்னாங்க. பிரதர் வந்துட்டு அப்படி பார்க்கணும், என்ன வந்துட்டா அப்படி சாதாரணமாக சிரித்தாங்க. என்னடா சாதாரணமாக சிரிக்கிறார் அப்படின்னு. அதாவது என்னென்னா, அப்படிப்பட்ட 1008 காய்ச்சல், உடம்பு வலி எல்லாத்தையும் பார்த்து சுகம் கண்டு அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ என்ன சொன்னாங்க, ஊழியர் ஊழியரை கூப்பிட்டாங்க, பிரதருக்கு நல்ல கடுகு எண்ணெயை போட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டு ஒரு மசாஜ் பண்ணுங்கள், எல்லாம் போயிடும் அப்படின்னா. கடுகு எண்ணெய் அது என்னது நமக்கு தெரியாது பாருங்கள். தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே வந்தாங்க, 2 பிரதர்ஸு போட்டாங்க, வந்து நல்ல பாடி மசாஜ் பண்ணாங்க அந்த கடுகு எண்ணெயை வச்சு. காலையில் பார்த்தா இருந்த இடம் தெரியும், அண்ணன் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு. விஷயம் என்னென்னா, அவங்க எதுக்கணுமோ காற்றடிச்சுட்டு என்னமோ சொல்கிறாங்க, அதுக்கு எனக்கு மறந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ அதுதாங்க ட்ரீட்மெண்ட்டே. நம்ம ஊரில் முதுகு வலிக்கார பிரதர் உடம்பெல்லாம் பாடி பெயினாக இருக்குது, இன்றைக்கி நான் வீட்டில் இருந்துறேன் பிரதர்ன்றோம் ஊழியத்துக்கு. அங்கே அதெல்லாம் நடக்காது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அண்ணனோட பல கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அவங்களே காரை ஓட்டுவாங்க. கத டாடா சீரா என்ற ஒரு கார் அந்த நாட்டில் இருந்த டாடா சுமோ இருக்குல்ல, அந்த குரூப்பில் வந்தது, அந்த சீரியஸில் வந்த டாடா சீரான்னு. அதை நீண்ட கிலோமீட்டர் அண்ணன் ஓட்டி ஓட்டி வந்தாங்க. எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ கஷ்டம். நான் உட்காந்து வந்தேன், அதெல்லாம் பார்க்கும்போது உடனே வருவாங்க, வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களோட நான் பல கூட்டங்களை கலந்து கொண்டிருக்கிறேன், அவங்களோட தங்கியிருக்கிறேன். கத்திர ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். அவங்க வைராக்கியமாக பேசுகிறாங்கன்னா, சத்தியத்தை உடச்சி பிச்சு உதறாங்க அப்படின்னா, சில நேரத்தில் என்னடா அண்ணன் இப்படி போட்டு ஏசுகிறாங்களா பேசுகிறாங்களான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவனுக்கு இந்த கஷ்டங்கள் தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், ஒரு ஆத்துமாவுக்காக எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க, ஒரு ஆத்துமாவுக்காக எவ்வளோ நேரம் பிசாசோடு போராடுறாங்க. அங்கே இருக்கிற அசுத்தாவிகள், அங்கே இருக்கிற மனுஷிக ஆவிகள், அங்கே இருக்கிற விக்கிரக தோப்புகள், இதன் மத்தியில் பொருளாதார நெருக்கடிகள், எவ்வளோ கஷ்டம் இல்லை. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இப்படிப்பட்ட தரிசனம் பெற்ற தெய்வ மனிதர்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. இப்போ அண்ணனுக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிட்டு, ஆனால் பார்த்தா நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கத்தானே செய்யும். என்ன சொல்கிறீங்க? இப்போ அண்ணனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரியா? அதுக்கு முன்னால் நீங்கள் ஜெம்ஸ் ஸ்தாபனத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, ஜெம்ஸ் ஊழியத்துக்காக, அண்ணனுடைய பிள்ளைகளுக்காக
லீடர்ஸுக்காக, அடுத்த ஜெனரேஷன், அடுத்த லீடர்ஷிப்காக அண்ணன் அங்கே இல்லாத ஊழியமே கிடையாது. எல்லா ஊழியமும் அங்கே நடக்குது. பெரிய கேம்பஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார். முடிஞ்சால் கொரோனாலாம் ஓடிடும், அதுக்கப்புறம் முடிஞ்சால் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க உபவாச ஜெபம் நடத்தினாங்க, என்னை கூப்பிட்ருந்தாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு. 5 நாள் அவங்க மேடையில் உட்காந்துருக்குறாங்க, நாங்கள் தான் பிரசங்கம் பண்ணோம். உயிர் போய் உயிர் வந்தது, உண்மை சொல்கிறேன். அவர் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கரைச்சி குடித்த ஒரு வல்லமையான பிரசங்கியார் வந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, பிரதர் பேசுவாங்கன்னு மூலையில் உட்காந்துருவாங்க. அவ்வளோ 5 நாளும் நான் பேசினேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவாங்க. அந்த ஒரு அரங்கம் கட்டியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் சராசரி 8000 பேர் இருக்கலாம். 8000 பேர் இருக்காங்க. ஒரு கூச்சல் குழப்பமோ ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லை பீகார் மக்கள். அப்புறம் அவங்க உபவாசம் முடித்து சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்ன்றோம், அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி அழகாக வரிசையில் நின்று நம்மால் டபார்னு குறுக்க வந்து பிளேட்டு வாங்கி கொஞ்சம் கொடுங்க அவசரமாக போகிறேன், பிள்ளைக்கு பசி கொடு பசி எடுக்குது வாங்கிட்டு போ நம்ம ஆட்கள்லாம். அந்த கதையெல்லாம் கிடையாது. அவ்வளோ அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ரவுடி முரடன் தண்ணி அடிக்கிறவன் தீவிரவாதி அப்படிப்பட்ட ஆட்கள் தான். அந்த அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளே வந்ததுனால அவங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த கிறிஸ்துவின் அன்பை ஊற்றிருக்கிறாரு. அது சொல்ல வரேன். அவ்வளோ அழகாக அவங்க சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி நான் அங்கே போய் அந்த காரியங்களெல்லாம் பார்த்தேன். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், மிஷினரிகளுக்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. எஃப்எம்பிபியில் சொல்லுவாங்க, போ நீ போ வாலிபனே நீ போ, அல்லது அனுப்புனா என்ன யாரையாவது அனுப்பிட்டு நீ தூங்காது அப்படி இல்லை, பணத்தை அனுப்பு. இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே ஒவ்வொரு நம்ம புதன்கிழமை தோறும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம், இல்லை மிஷின் மூமெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஒரு மிஷினரிக்கு 3500 ரூபா தான், சரியா? ஒரு மிஷினரிக்கு 3500 ரூபா தான். நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுவாரானா உங்கள் பாஸ்டரை மீட் பண்ணி உங்கள் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நம்ம மிஷினரி ஊழியம் செய்கிறோம் இல்லை பாஸ்டர், நான் ஒரு மிஷினரி சப்போர்ட் பண்ணிட்டா பாஸ்டர் அப்படின்னு உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க. ஒருவேளை மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் நாட்டில் இந்த மாதிரி மிஷினரிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுற சிஸ்டம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களை நான் கைட் பண்ணுறேன், சரியா? ஏதாகிலும் ஒரு விதத்தில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, சரியா? இந்த நாட்களில் முதலாவது நம்ம அண்ணனுக்காக ஜெபம் பண்ணலாம், அண்ணன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அடுத்தது ஜெம்ஸுக்காக ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். ஜெபம் பண்ணலாமா எல்லோரும்? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே ஜெம்ஸ் ஊழியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தனி மனிதனாக ஆண்டவரே தரிசனம் பெற்று உங்களுடைய மகனை பீகாருக்கு நீர் அனுப்பினீரப்பா. இன்றைக்கு அவருக்கு பின்னால் 1000 1000ஆயிரமான ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஜெம்ஸ் என்ற ஒரு பெரிய குடும்பத்தை ஏற்படுத்தினீரே, அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவர் ஜெம்ஸ் ஊழியத்தின் மூலமாய் ஏராளமான திருச்சபைகளை ஏற்படுத்தினீரே, அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான ஆண்டவரே, ஆண்டவரே ஜெம்ஸ் திருச்சபைகளுக்குள்ளே ஆண்டவரே ஏராளமான விசுவாசிகளை ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நீர் ஏற்படுத்தினீரே, அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே இந்த நாட்களில் அந்த ஸ்தாபனத்திற்கு ஒரு மாதத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு பணம் தேவை என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிசாசின் போராட்டங்களை எதிர்த்து ஜெபிக்கிறோம். எரிச்சலின் ஆவி ஆண்டவரே அந்த கேம்பஸுக்கு விரோதமாக எழும்புகிற, பள்ளிக்கூடங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு விரோதமாக எழும்புகிற, மிஷினரிகளுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகளை அழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அருமையான அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று மேடையிலே முழங்கி 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 பட்டணம் பட்டணமாக, நகரம் நகரமாக, கிராமம் கிராமமாக, தேசம் தேசமாக ஆண்டவரே சுவிசேஷத்தை சுமந்து சென்ற ஒரு பெரிய
தேவ மனிதருக்காக நன்றி. அகஸ்டீன் ஜெபக்குமார் அண்ணன் வாழ்கிற இந்த நாட்களில் நாங்கள் வாழ்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. அண்ணனுடைய சரீர சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹல்லேலூயா ஒரு பரலோக அக்னி தழல் இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஆண்டவரே நரம்பு எலும்பு மண்டலங்களுக்குள்ளே ஒரு அக்னி இறங்குவதாக. உலர்ந்த எலும்புகளே உயிரடையுமானால் ஒரு புதிய அபிஷேகம் உம்முடைய மகனுக்குள்ளே இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த பேண்டமிக் டைமில் ஆண்டவரை விசுவாசிகள் எல்லாம் சந்திக்கிறதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து தாரும் ஆண்டவரே, திறந்து தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த பெரிய ஸ்தாபனத்தை சுற்றிலும் என் ஆண்டவர் அக்னி மதலா இருக்கும்படி ஜெபிக்கிறப்பா ஆண்டவர். ஏதாயில் ஒன்று செய்யத்தக்கதாக ஆண்டவர் இந்த இன்றைக்கு அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஒரு ஊழியம் செய்யணும், நான் ஒரு மிஷினரியா மாறணும் என்று சொன்னவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லாவிட்டால் ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு பணத்தை அனுப்பணும் என்ற ஒரு தாகம் உடையவங்களுக்கு வழியை திறந்து கொடுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா, கிருபை தாங்கட்டும். ஓ ஹல்லேலூயா கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. வரப்போகிற நவம்பர் மாதம் பீகாரில் சட்டசபை தேர்தல் வரப்போகிறதப்பா. நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சட்டசபை தேர்தலுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆமானின் ஆண்டவரே ஆவிகளை அதமாக்கின எங்கள் தேவன், ஆமான் அவனுடைய மனைவியினுடைய தந்திரத்தை ஆண்டவரே நீர் அழித்து போட்ட தேவன், அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கின தேவன் ஆண்டவரே, பீகாரில் உம்முடைய ராஜ்யம் வரும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் பீகாரில் என்னென்ன இருக்கிறதோ எல்லார் மேலேயும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. தாழ்த்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். அன்பானவர்களே, நவம்பர் மாதம் கர்த்தர் சித்தமானால் பீகார் அந்த சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இப்போவே இருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாராக. சரியா, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கணும், அவங்களை தாங்கணும். அது நம்மேல் விழுந்த கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் தயவு செய்து ஒரு ரெண்டு நிமிஷமாவது அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுடைய சாட்சிகளை நீங்கள் உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அல்லாவிட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் உங்கள் பாஸ்டரை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மிஷினரிகளெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணும் பாஸ்டர், நீங்கள் பண்ணுறீங்க, நான் இவ்வளோ நாள் பண்ணாமல் விட்டுட்டேன் பாஸ்டர், சாரி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பாஸ்டரோட போய் பேசுங்க. ஒருவேளை உங்கள் சபையில் அப்படிப்பட்ட திட்டங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, என்னுடைய இமெயிலை குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.